This video is sponsored by The Stitches, made in Madras. ஏஜஸ் சினிமாவோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வீடு அண்ட் அதோடு சேர்ந்து ஏஜஸ் சினிமாஸோட பல ப்ராப்பர்ட்டிஸ்க்கு இன்னைக்கு இன்கம் டேக்ஸ் ரைட் போயிருக்கு. ஏஜஸ் சினிமாஸ் ப்ராப்பர்ட்டிஸோட ரைடு மட்டும் இல்லாம ஆக்டர் விஜய்க்கும் இன்னைக்கு விசாரணை நடந்திருக்கு. ஆக்டர் விஜயை விசாரிக்க இன்கம் டேக்ஸ் ஆபீசர்ஸ் நேராவே ஷூட்டிங் ஸ்பாட் போயிருக்காங்க. இப்போ மாஸ்டர் படத்தோட ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு அண்ட் இப்ப அது கரண்டா வந்து கடலூர்ல போயிட்டு இருக்கு. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நேரா இன்கம் டேக்ஸ் ஆபீசர்ஸ் விஜயை விசாரிக்க போனதுனால படத்தோட ஷூட் பாதையிலேயே நின்னு இருக்கு அண்ட் அதோட சேர்ந்து அங்கேயே விஜய் இத பத்தி கொஞ்சம் விசாரிச்சுட்டு அவரோட கார்லயே வந்து திருப்பி சென்னைக்கு வராங்க. இந்த நியூஸ் கேட்டு சினிமா சர்க்கிளும் சரி ஃபேன்ஸும் சரி பயங்கர பரபரப்பாவே இருக்காங்க. 150 க்ரோஸ் பட்ஜெட்ல வந்து பண்ண பிகில் படம் கலெக்ஷன்ஸ் 300 க்ரோஸ்க்கு மேலேயே வாங்கியிருக்கு. அதனால போதுமான அளவுக்கு வரி கட்டியிருக்காங்களா இல்லையா அப்படின்ட்டு ஒரு கேள்விக்குறி இருக்கு. அண்ட் அதோட சேர்ந்து இந்த பிகில் படத்துக்கு விஜய் அவர்களுக்கு 50 க்ரோஸ் அளவுக்கு சேலரி வந்து கொடுத்துருக்காங்கன்னு பேசப்படுது. அண்ட் அதுக்குமே போதுமான அளவுக்கு அவர் டாக்ஸ் பே பண்ணிருக்காரன்ற மாதிரி விசாரணைக்கு விஜய் அவர்களை ஷூட்டிங் ஸ்பாட்லயே போய் விசாரிச்சிருக்காங்க. ஒரு தரப்புல இது பிகில் படத்துக்கான பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் விசாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அண்ட் சில பேர் வந்து இது மெர்சல் படத்துக்கான பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. இந்த விசாரணை இன்னுமே நடந்துட்டு தான் இருக்கு. மேலும் எத்தனை பேரை விசாரிக்க போறாங்கன்ட்டு இன்னுமே ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. இந்த விசாரணையை பார்த்து சினிமா சர்க்கிளும் சரி விஜய் ஃபேன்ஸும் சரி ரொம்பவே ஆச்சரியத்தோட இருக்காங்க. என்னதான் இருக்கும், என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகளோடய தான் இருக்காங்க. இந்த விசாரணையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆல்சோ மாஸ்டர் படத்துக்காக எவ்வளவு ஈகரா வெயிட் பண்றீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க.